துருக்கியில் நடைபெற்ற போஸ்பரஸ் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர்கள் நிக்கத் ஸ்டெரினும் கௌரவ் சோலங்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் இன்று நடைபெற்ற மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதிப் போட்டியில் துருக்கியின் பிசாஸ் கேக்கிரோக்லுவிடம் நிக்கத் ஸ்டெரின் தோல்வியடைந்தார். இதனால் வெண்கலப் பதக்கத்தையே அவர் வெல்ல முடிந்தது. இதேபோல் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கௌரவ் சோலங்கி அர்ஜென்டினாவின் நிர்கோ குகோவலிடம் தோல்வியடைந்தது குறித்து அவரும் வெண்கலப் பதக்கத்தையே வெல்ல முடிந்தது. சிவதாபா உள்ளிட்ட முன்னணி இந்திய வீரர்கள் தோல்வியடைந்த நிலையில் நிக்கத் ஸ்டெரினும் கௌரவ் சோலங்கியும் மட்டுமே இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ளனா்.